अन्ना द्राविड कलगत्तिन वेट्टिक कूट्टणियिन अन्ना द्राविड मुन्नेट्ट कलगत्तिन पण्पुळ्ळवर् उंगळुक्कु नन्कु अरिमुखमानवर् நம்முடைய கேபி கந்தன் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவளித்து இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே அருமை சகோதரர் கேபி கந்தன் அவர்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார்கள். अच्छी निर्वाहे इंचियोड़ वेगतोड़ वीरतोड़ वीचयमें वर्गान अन वाकाल पेमे उ रामदास पड़िवान वाक सदिपे महिचि करोना सोदन और कालमोना नाम वो बाधिपो இங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக முழுவதும் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து குடும்பங்களும் பாதிப்புக்கு ஆளாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலத்திலே மக்களுடைய பிரச்சனையை கண்டறிந்து அதை தீர்த்து கொண்டு வருகின்றார் நம்முடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருடைய ஆட்சி தொடர வேண்டும், அவர் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும். இன்னும் சொல்ல போனால் 70 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விவசாயி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்திருக்கின்றார். நினைத்து பாருங்கள், விவசாயம் என்றால் எனக்கு மட்டுமல்ல மருத்துவர் ஐயாவுக்கு மட்டுமல்ல எங்களுக்கெல்லாம் உயிர். விவசாயிகளை நாங்கள் கடவுளாக நாங்கள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு விவசாயி இன்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்திருக்கின்றார். சிந்தியுங்கள், ஒரு பக்கம் விவசாயி நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மறுபக்கம் யார்? ஒருவர் துடித்து கொண்டிருக்கின்றார் எப்படியாவது முதலமைச்சரா வரணும், எப்படியாவது முதலமைச்சரா வரணும் துடித்து இருக்கார். யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த பக்கம் விவசாயி, இந்த பக்கம் முதலாளி. மு.க. ஸ்டாலின் முதலாளி, இங்கே விவசாயி. இது விவசாயத்திற்கும் முதலாளிகளுக்கும் நடக்கின்ற ஒரு போரா நான் பார்க்கிறேன் இந்த தேர்தல். நிச்சயமா விவசாயி தான் ஜெயிக்கணும். இந்த தொகுதி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற ஒரு தொகுதி, ஐடி செக்டர் அதிகமாக இருக்கின்ற பகுதி இது. இதெல்லாம் படித்தவர்கள் இங்கே இருக்கின்ற பகுதி. இதெல்லாம் சிந்தித்து வாக்களியுங்கள். கடந்த 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் அமைதியா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எதுவும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம நம்முடைய முதலமைச்சர் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார்கள். திமுக காரங்க வந்தாங்கனா முடிஞ்சு போச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. திமுக ஆட்சியில நம்ம பார்த்துட்டோம், பெண்களுக்கு முற்றிலும் பாதுகாப்பு கிடையாது. ரோட்ல நடக்க முடியாது பெண்கள் எல்லாம் திமுக ஆட்சியில. இதெல்லாம் சிந்தித்து வாக்களியுங்கள். அவசியமா சிந்திக்கணும் நீங்க. ஏனா திமுக என்றாலே அராஜகம், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் இதெல்லாம் பார்த்துட்டோம். நம்ம பிரியாணி கடையில் பிரியாணி சாப்பிட்டுட்டு காசு கேட்டால் அடிக்கிறான், செல்போன் கடையில் செல்போன் வாங்கிட்டு ஓடி போயிடுறான் திமுக, பியூட்டி பார்லரில் பெண்களை வயிற்றில் உதைக்கிற காட்சியெலாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தா சின்ன குழந்தைய கற்பழிச்சுட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறார் முன்னாள் திமுக எம்எல்ஏ. இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டு காலம் காஞ்சி போயிருக்கிறாங்க, எல்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. இந்த காஞ்ச மாடு கம்மங்காடை மேயற மாதிரி வந்துட போகுது. அதனால எல்லாத்தையும் சுருட்டிட்டு போடுவாங்க. ஜாக்கிரதையா இருங்க வாக்காள பெருமக்களே. நல்ல யோசித்து நல்ல முடிவு. ஒரு விவசாயியுடைய ஆட்சி தொடர வேண்டும்,
இன்னைக்கு விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, தொழிலாளர்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க, மாணவர்கள் இன்னும் அதிகமா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. எங்கேயாவது இதுவரைக்கும் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளைங்க இதுவரைக்கும் எத்தனை பேர் தெரியுமா மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறாங்க? இவ்வளவு நாளா வெறும் 3 பேர், அதிகபட்சம் 4 பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளைங்களா. ஆனால் கடந்த ஆண்டு எத்தனை பேர் தெரியுமா சேர்ந்திருக்கிறாங்க? 500 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. அவங்க கனவு மருத்துவர் ஆகணும் கனவு, அந்த கனவை நினைவாக்கியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தா மருத்துவக் கல்லூரியில் இடம், இது நினைச்சு பார்க்க முடியல ஆனால் நடந்திருக்கிறது. ஸ்டாலினை கேட்டா அது அவருடைய யோசனைன்னு சொல்றார். இதெல்லாம் நம்ப முடியுதா? அவர் அதை பத்தி என்னன்னு கூட தெரியாது, என்னன்னு கூட தெரியாது. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டின் முதலமைச்சரா வரணும்னா நிர்வாக திறமை இருக்கணும், நிர்வாகம் செய்ய தெரியணும் முதல்ல. ஸ்டாலின் அவர்களே, உங்க கட்சி நிர்வாகம் செய்யறதுக்கே உங்களுக்கு பீகார்ல இருந்து பிரசாந்த் கிஷோர் ஒரு ஆள் வேணும். உங்க கட்சியே உங்களால் நிர்வாகம் செய்ய முடியல, நீங்க தமிழ்நாட்டை எப்படி நிர்வாகம் செய்வீங்க? உங்க கட்சி நிர்வாகம் செய்யறதுக்கு பிரசாந்த் கிஷோர் 500 கோடி ரூபாய் கூலி கொடுத்து கூலிக்கு ஒரு ஆள் கொண்டு வந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாட்டு நிர்வாகம் செய்வாரா? அந்த பிரசாந்த் கிஷோர் தான் திமுகவில் ஒன்றிய செயலாளர் யாருன்னா பிரசாந்த் கிஷோர் தான் முடிவு பண்ணணும். திமுகவில் அங்க மாவட்ட செயலாளர் யாருன்னா பிரசாந்த் கிஷோர் தான் முடிவு செய்யணும். திமுகவில் வேட்பாளர் யாருன்னா பிரசாந்த் கிஷோர் தான் முடிவு செய்யணும். அப்புறம் நீங்க எதுக்கு அவரே உங்க கட்சி தலைவராக்கிடலாமே? ஆனா ஆசை நான் முதலமைச்சராயிடணும். முதலமைச்சரா வந்து என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் கேட்காதீங்க, நான் முதலமைச்சராயிடணும். அந்த கஷ்டமான கேள்விலாம் என்கிட்ட கேட்காதீங்க. ஆசை, ஆசைன்னா சொல்ல மாட்டேன், வெறி. எப்படியாவது அந்த பதவி வெறி. அரசியல் என்பது பொது வாழ்க்கை, ஒரு சேவை. நாங்கள் அதுக்கு தான் வந்திருக்கிறோம், உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறோம். உங்க வாழ்க்கையை உயர்த்துவது எங்களுடைய லட்சியம். ஸ்டாலினுக்கு அதெல்லாம் இல்லை, நான் முதலமைச்சராக எனக்கு அப்புறம் என் பிள்ளை எனக்கு அவன் பேரன், அப்பா பையன் பேரன் கொள்ளு பேரன் எல்லாம் வரிசையா. நேற்று இன்னைக்கு ஒரு படம் பார்த்தேன் வாட்ஸ்அப்பில், நம்முடைய துரைமுருகன் அவர்கள், இந்த படம் பார்த்தீங்களா? பாவம், அவர் எவ்வளோ மூத்த ஒரு அரசியல் தலைவர். அவர் அவர் வந்து இதோ இங்கே நின்றுட்டு இருக்கார். இப்படி ஓரமா இங்கே உதயநிதி ஸ்டாலின் வந்து மைக்கை பிடிச்சின்னு பேசின்னு இருக்கார். அவர் வந்து பாவமா கை கொடுத்து இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியல. யார் இந்த உதயநிதி? என்ன தகுதி உதயநிதிக்கு இருக்கு? 2 சினிமாவில் நடிச்சுட்டா தகுதி வந்துருமா? ஏதாவது ஒரு கொள்கை தெரியுமா? அப்பா பிள்ளைக்கு 2 பேர் தான் நான் கேட்கிறேன், ஸ்டாலின் அவர்களுக்கோ உதயநிதி அவர்களுக்கோ கொள்கைன்னா என்னன்னு தெரியுமா? உங்க கட்சி எதுக்கு தொடங்கியதுன்னு தெரியுமா? சமூக நீதி என்னன்னு தெரியுமா? சரித்திரம் தெரியுமா? இல்ல வரலாறு தெரியுமா? கணக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா முதலமைச்சர் ஆயிடும், முதலமைச்சர் ஆயிடும். ஆசை மட்டும், ஆசை இல்ல வெறி. இப்படியாவது ஆயிடும், எப்படியாவது ஆயிடும். நீங்க சிந்தித்து நீங்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இன்னைக்கு சூழலில் கரோனா தொற்று காலம், கரோனா சோதனையான காலம், உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் வேலையை இழந்திருக்கின்றார்கள், வாழ்வாதாரம் வருமானத்தை இழந்திருக்கின்றார்கள். இந்த காலத்தில் ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் பெரிய பணமாக பார்க்குறாங்க. 8000 ரூபாய் சம்பளம் இன்னைக்கு 4000, 5000 குறைச்சிருக்கிறாங்க. இங்கே மட்டும் உலகம் முழுவதும் இந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர் அறிவித்திருக்கின்றார், ஒவ்வொரு பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு மாதம் மாதம் நான் 1500 ரூபாய் நான் கொடுப்பேன். பொதுவா என்னை பத்தி சொல்லுவாங்க, அன்புமணினா இந்த இலவசம் பத்தி ரொம்ப கொஞ்சம் எப்படி பேசுவான் அப்படி பேசுவான்னு. நான் சொல்றேன், இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு சோதனையான காலத்தில் இருக்கின்றோம்,
அது எப்படி வேணா நீங்க ஏச்சிங்க இலவசமா நீங்க பேசலாம் மானியமா பேசலாம் சலுகையா பேசலாம் பரிசா பேசலாம் உதவியா எப்படி நடத்துங்க ஆனால் நான் பாராட்டுகின்ற அந்த திட்டமதெல்லாம் ஒரு மாதத்துக்கு 1500 ரூபாய் ஒரு ஆண்டுக்கு 18000 ரூபாய் எவ்வளவு பெரிய பணம் இந்த காலத்துல இப்போ கட்டத்துல சொல்ல ஆறு கேஸ் சிலிண்டர் ஒரு ஆண்டுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா நான் பார்க்கறேன் அதெல்லாம் விவசாயிகளுக்கு மானியம் அது மட்டும் இல்ல உங்களுடைய பிள்ளையளுடைய கல்வி கடன் நீங்க பெற்ற கல்வி கடனை நான் ரத்து செய்கின்றேன் தள்ளுபடி செய்கின்றேன் என்று அறிவித்துக்கின்றார் முதலமைச்சர் ஏன்னா நீங்க எல்லாம் எப்படியோ கடன் வாங்கிருக்கீங்க உங்க பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு அந்த கடனை கட்ட முடியல இந்த இந்த காலத்துல முடியல அதை அத்தனையும் நான் தள்ளுபடி செய்வேன் என்று சொல்லிக்கின்ற முதலமைச்சர் ஒரு பக்கம் ஸ்டாலின் அதை பத்தி என்னன்னு தெரியும் அவர் வாய் திறந்தா பொய்யுதான் பொய்ய தவிர வேற எதுவும் கிடையாது ஸ்டாலின் அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார் நாங்க வெற்றி பெற்றால் நகை கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாரா வெற்றி பெற்றாங்க ஏன் செய்யல வெற்று வாக்குறுதிகள் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமா எந்த வாக்குறுதி நிறைவேற்ற மாட்டார் அவங்க தேர்தல் அறிக்கையிலே பார்த்தா தெரியும் 1967 எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பத்துல இருந்து அதே தேர்தல் அறிக்கை தான் திமுக தேர்தல் அறிக்கையில இருக்கு இன்னும் நிறைவேற்றல அப்படியே தான் இருக்குது அந்த பழைய கடை நாங்க வந்தா செய்வோம் 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 என்ன செஞ்சீங்க ஒண்ணும் செய்யல ஆனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்திருக்கின்றார் செய்வோம்லாம் சொல்ல செஞ்சிட்டார் செய்து முடித்து விட்டார் 18 லட்சம் 20 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள் 12500 கோடி ரூபாய் கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்திருக்கின்றார் ரத்து பண்ணியிருக்கிறாரு இதுதான் உண்மை இந்த பக்கம் வெற்று அறிவிப்புகள் தான் ஸ்டாலின் அவர்கள் எப்போ மாத்தி மாத்தி பேசுவார் அவர் என்ன பேசுறது அவருக்கே தெரியாது சொல்லுவார் ஸ்டாலின் கச்சத்தீவை நாங்கள் மீட்டெடுப்போம் ஸ்டாலின் அது கொடுத்ததே நீங்க தானே இலங்கைக்கு கொடுத்ததே உங்க அப்பா தானே இப்ப அது மீட்டெடுப்பாராம் இவர் ஸ்டெர்லைட் ஆலையை கொண்டு வந்தது யாரு ஸ்டாலின் அவங்க அப்பா நீட்டு தேர்வை கொண்டு வந்தது ஸ்டாலின் இப்ப நீட்டு தேர்வை ரத்து பண்ணுவாராம் போராடுவாராம் நீங்க தானே கொண்டு வந்தீங்க நீங்களும் காங்கிரஸ் சேர்ந்தானே கொண்டு வந்தீங்க நீட்டு தேர்வை காவிரியை மீட்டு எடுப்பாராம் ஸ்டாலின் நான் பேசுறது இப்ப வந்து அந்த காவிரி மீட்டு எடுப்பாராம் என்ன யார் காவிரியை தாரவரத்து கொடுத்தது கர்நாடகாவுக்கு நான் பேசுறது காவிரி ஆத்த பத்தி பேசுறேன் அவர் எந்த காவிரி பத்தி பேசுற எனக்கு தெரியாது இன்னைக்கு தஞ்சாவூர்ல ஸ்டாலின் பேசுறார் காவிரி மீட்டெடுத்தது கலைஞர் தான் நான் சொல்றேன் காவிரி ஆத்த பத்தி தான் நான் பேசுறேன் எல்லாமே இவங்க செய்துட்டு இப்ப அதை மீட்டெடுப்பாரா அதுக்கு எதிர்ப்பு போராடுவாரா என்ன பண்ணுவாருன்னா மக்கள் நம்புற மாதிரி இருக்கிறாங்களா அவரை பத்தி தெரியும் அவரை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க மக்கள் ஏன்னா நிச்சயமாக ஒரு நிர்வாகமோ எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட நபர் நிச்சயமா உங்களுக்கு வேண்டாம் ஒரு விவசாயி நல்ல ஆட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் அவருடைய ஆட்சி தொடர வேண்டும் இங்கே பார்த்து அமைதியாக இருக்கு இந்த ஐடி செக்டரில் பார்த்தோம் திமுக ஆட்சி காலத்தில் இங்கே ஐடியில் போகிற தனியாக போகிற பெண்கள்லாம் எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நேற்று பார்த்தா ஒரு திமுக முன்னாள் அமைச்சர் கரூர்ல பேசுறார் என்ன பேசுறாரு 11 மணிக்கெல்லாம் அவங்க ஆட்சி வந்துருமா 11:05 மணல் கொள்ளை அடிச்சிடலாம் அம்மா போய் மணல் எவ்வளோனா அள்ளிட்டு போங்க மணல் கொள்ளை கொள்ளடிங்க அதாவது கொள்ளடிச்சுக்க யாராவது அதிகாரி வந்தா நான் பாத்துக்கிறேன் நம்ம அந்த அதிகாரியை மாத்திடுவார அவர் துடிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்க கிட்டதான் நீ பார்த்து இதனால் இதெல்லாம் சிந்தியுங்கள் நல்ல முடிவு இதெல்லாம் எடுங்கள் இந்த
प्रशांत किशोर 500 பேர் கூலிக்கு வச்சிருக்கிறார் அந்த 500 பேர் கூலிக்கு என்ன அவங்க வேலை என்ன தெரியுமா தினம் பதிவு போடுறது பொய் பதிவு நம்மள பத்தி போடுறது அவங்கள பத்தி போடுறது ஒண்ணும் இல்ல திமுகவுக்கு சாதகமா பதிவு போடுறது ஒண்ணும் கிடையாது நம்மள பத்தி எப்படியாவது பொய்யான செய்தி இப்படி எனக்கு நல்ல பேர் வருது உனக்கு கெட்ட பேர் வந்துரும் அதான் வேலைங்க तपान पदवानी पसंग चिना पसंग परपड़े अदूर आरूर कोल स्टालिन मुदला नंबर आना उ नंबर मकले नंबर विवसाय नंबर नंबर ऊड़ नंबर मानव नंबर इले नंबर सिंधी नीव निश्चय அல சந்தேகம் வேண்டாம் இங்க நிக்கின்ற நம்மளுடைய கேபி கந்தன் அவர்கள் அவர் சொல்லி இருக்கிறார் குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும் 1 லட்சம் வாக்குகள் நிச்சயமா செய்வார் சந்தேகமே கிடையாது ஏனா எதிரணி நிற்பவர் இந்த பக்கம் வந்ததே கிடையாது அவர் பார்த்தது கிடையாது இந்த ஆண்டு காலத்தில் அதனால் சிந்தியுங்கள் நிச்சயமாக நம்மளுடைய கேபி கந்தன் அவர்களை இரட்டை இலச்சினத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன் அவருக்கு ஆசி பெற்ற பல தலைவர்கள் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி ஆதரவு அவருக்கு இருக்கிறது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்முடைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வாசன் அவர்கள் ஜிகே வாசனினுடைய அருமை நண்பர் ஜிகே வாசன் அவர்கள் நம்முடைய ஜெகன் மூர்த்தி அவர்களும் ஏசி சண்முகம் உள்ளிட்ட அத்தனை பேர் எல்லாவற்றுக்கும் எங்களுடைய இனமான காவலர் சமூகநீதி போராளி மருத்துவர் ஐயா அவருடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என்றுமே நம்முடைய கேபி கந்தனுக்கு இருக்கிறது அவர் சொல்லியிருக்கிறார் பேசன பத்தரை விழுக்காடு இடஒதுக்கீடு வன்னிய சமூகத்துக்கு பத்தரை விழுக்காடு இடஒதுக்கீடு சீர் மரபினருக்கு 7 விழுக்காடு மற்றவர்களுக்கு 2.5 விழுக்காடு இந்த பிரச்சனையை நான் வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனையா நான் பார்க்கல ஏதோ ஒரு ஜாதிக்கு கொடுத்துட்டாங்கன்னு அப்படி நிச்சயமா யாரோ मुझे சிறைக்கு சென்று தியாகங்கள் செய்து 21 உயிர்களை தியாகம்லாம் செய்து இன்று நமக்கு அந்த சட்டம் வந்திருக்கிறது இதே போன்ற பிந்தங்கி இருக்கின்ற மற்ற சமூகங்கள் அத்தனை பேருக்கும் இதே போன்ற இடஒதுக்கீடு தனித்தனியாக கிடைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் எங்களுடைய கொள்கை ஒரு சமூகத்துக்கு மட்டுமல்ல அத்தனை சமூகங்களும் பிந்தங்கி இருக்கும் நிலையில் உள்ள அத்தனை சமூகங்களும் முன்னேற வேண்டும் அதுதான் சமூக நீதி அது நிச்சயமாக கிடைக்கும் நன்றியோடு பாசத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்।